ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ஸோ சிவகங்கையில் இருக்கோம். சிவகங்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் லிட்ரா ஸ்கூல். மவுண்ட் லிட்ரா ஸ்கூலில் வந்துட்டு விங்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இட்ஸ் மோர் அபவுட் ஏவியேஷன், அது ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸு, ப்ளஸ் வந்துட்டு ஹாட் ஏர் பலூன் ஃப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்திருக்கோம் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன், அவங்க ரெண்டு பேரும் கீழே இருக்க போகிறாங்க. ஏன்னா யாஷ்வன் இருக்கிறதுன்றதுனால யாஷ்வன் வந்து ஆமாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஃப்ளை அப்படின்றதுனால எல்லாம் ஓடுதா ஓடலையான்றதும் தெரில, பயமாகவும் இருக்குது ஏறுறதுக்கு. இல்லை காலையில் ஒரு ஃப்ளை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் அது நடந்துச்சா என்னன்றது தெரில. நம்மளை வச்சு இன்றைக்கி ட்ரையல் எதுவும் பார்த்துருவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. ஏதாவது பிடிங்கி இடிக்கிட்டு போயிடுச்சுன்னா. ஸோ ஆக்சுவலாக காலையிலே வர வேண்டியது, காலையில் வந்துட்டு கிளினிக் இருந்ததுனால வர முடியல. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் வந்திருக்கும். டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3:00 ஆகுது. 4:00 வந்து ஆக்சுவலாக டைம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிஎம் ரைட் போகிற மாதிரி கையிலலாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆமாம். ஸோ ஃபைட் பண்ணுறதுனால அவருக்கு ப்ளூ கலர், ஸோ வேடிக்கை பார்க்கறதுனால எல்லோ கலர். ஸோ அவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் எல்லா மொமெண்ட்ஸையும் வந்து கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் தி ஆக்ஷன். பார்க்கலாம், பறந்துட்டு வந்துட்டு சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோ அப்லோட் ஆகும் அப்படி தானே? பறந்துட்டு வந்துட்டு சேஃபாக லேண்ட் ஆயாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே கிடச்சிரும். அப்படி ஒருவேளை பலூன் எங்கேயாவது அந்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வர்றதுன்றது கஷ்டம் தான். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ யாஷ்வன் வந்து டயர்டாயிட்டான், அதனால கொஞ்சம் நேரம் போய் காரில் உட்காந்துட்டு இப்போ தான் வர்றாங்க. யாஷ்வன் வரீங்களா? வரீங்களா? வாங்க, சின்ன கூட்டுவா. ஸோ ரெண்டு ஹாட் ஏர் பலூன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், எங்கேயும் பறந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாலு பக்கமும் வந்து வண்டியை வச்சு கயரை வச்சு வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு ஒரு டெம்போ டிராவலரு, அந்த சைடு ஒரு டிராக்டரு, ஸோ அந்த சைடு வந்து இன்னொரு வண்டி. ஸோ ரெண்டு பலூன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்கெட் வந்து கவுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ப்ளோ பண்ணுவாங்க போல். அந்த பலூனுடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு. மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து காற்று கிடையாது, காற்று ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று ரொம்ப அதிகமாகிருச்சு. ரெடி பண்ணாங்க, பட் விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களால பண்ண முடியலை. அவங்க ரெடி பண்ணனா ஒரு சைடாக அப்படியே போய் அது ஆக்சுவலி வந்து தள்ளுது. நல்லா இருக்குது, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஏர் பலூன் வந்து தூரமாக இருந்து தான் பார்த்துருக்கோம், ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ வந்து லைவாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ப்ளோ பண்ணுறது முதற்கொண்டு லைவாக பார்க்க முடியுது. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதை பறக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம லைவாக பார்க்க முடியுது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனை வச்சு ஏர் ப்ளோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ளோ டார்ச் வச்சு இது பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி ஃப்ளை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் நினைக்கிறேன் பாசிபிள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு ஆரம்பிச்சிருச்சு, மேலே போகிறது அதெல்லாம் ஷூட் பண்ணணுன்றதுக்கு தான் மெயினாக வந்து வந்தது. பட் இருட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ண முடியாது, நம்ம வந்ததே வேஸ்ட்டு கிட்டத்தட்ட. ஸோ அதனால தான் நான் வந்து ரீஷெடியூல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இருட்டிருச்சுன்னா
உங்களுக்கு எதையுமே காமிக்க முடியாது. நான் மேலே போகிறது கொள்றது எதையுமே வந்து என்னால் காமிக்க முடியாது. ஆக்சுவலி மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பறக்க வைக்கிறதுக்கு வந்து விண்டு, விண்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். விண்டு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அதை வந்து பறக்க வைக்க முடியாது. பலூன் அங்கே ப்ளோ பண்ணும்போது இங்கே ஒரு வண்டி வச்சுட்டு இழுக்கிறாங்க. குட் மார்னிங் மக்களே. மணி வந்து ஒரு 5:30-6 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மணி இருக்கும் விடிய காலம். ஸோ திரும்ப வந்துட்டு ஹாட்டியார் பலூனுக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போகலை, காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்றதுனால ஃப்ளைட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே வந்திருக்கோம். இன்றைக்கி ஓரளவுக்கு பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பயங்கரமான பனி, காலையில் 5:30-க்குலாம் 5:00-5:30 எழுந்திரிச்சு வந்தாச்சு. நான் மட்டும்தான் ஃப்ளைட் பண்ண போகிறேன். நீ? நான் வேடிக்கை பார்க்க. அன்னைக்கு வேடிக்கை தான், இன்றைக்கி வேடிக்கை தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 100 ஃபீட்டு தான் வந்து ஃப்ளைன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட ஃபுல்லாக கூட்டு போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு 100 அடி மட்டும்தான். நேற்று பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்துட்டு ரைடு வந்து போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நிஜமாகவே வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் நான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அண்ணா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மதுரையில் அவ்வளோ இடங்கள் இருக்கிறப்பையும் கூட நம்ம சிவகங்கையில் வந்து இது நடந்தது, மதுரையில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து கேதர் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எத்தனை ஒரு விஷயங்கள்னாலும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அப்படின்னா ஒரு 100 ஃபீட் வித் ஆல் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் வந்து ஃப்ளை பண்ணோம். ஏன்னா நல்லது தானே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு 100 ஃபீட் அப்படின்றது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் என்னப்பா ஒரு 100 அடி தான் மேலே போயிட்டு வருது, இதுக்கு நம்ம பேசாமல் ராட்டனத்திலே போயிட்டு வந்திருக்கலாமே, அதிலேயே நல்ல த்ரில்லிங்காக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். எந்த ஒரு 100 ஃபீட்டில் வந்துட்டு பெருசாக என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த 100 ஃபீட்டு மேலே போகும்போதே கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயம் இருந்துச்சு. மெயினாக வந்து ஃப்ளை பண்ணினதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க, அந்த ஒரு பலூனை பறக்க வைக்கிறதுக்கு, வெதர் கண்டிஷன்ஸு, காற்று. ஏன்னா ஃபஸ்ட் டே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு, காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்றதுனால ஃப்ளை பண்ண முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி வந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவன் இன்னைக்கு மண்டே மார்னிங்காக இருந்தால் கூட வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் நிறைய ஸ்கூல் கிட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம், ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் வ்ளாக். பை.